இன்னைக்கு நம்ம செட்டிநாடு வெண்டைக்காய் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1/2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெண்டங்காய் 6 வெண்டங்காய், 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து. இது வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் 1 பட்டை, பிரிஞ்சி இலை 2, பொட்டுக்கடலை 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 4, அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 4, சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், 1 ஏலக்காய், பட்டை கிராம்பு 2. இதை இப்போ நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதில் தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம வெண்டங்காய் பொடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த வெண்டங்காவை போட்டுக்கலாம். வெண்டங்காய் போட்டதுக்கப்புறம் நல்ல காய் வேகணும். வேகணுக்கப்புறம் இதில் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்போ நான் உப்பு போடல, நல்லா இப்போ உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கேன். இந்த மசால் தூள் போட்டு நல்லா அந்த காயை நல்லா இன்னும் வாட்டணும். வாட்டினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1/2 கிளாஸ் to 1 கிளாஸ் தண்ணி விட்டு அந்த காய் நல்லா வேக விடணும். தக்காளி, வெங்காயம், வெண்டங்காய் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு வெண்டங்காய் செட்டிநாடு வெண்டங்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா போகும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.